கோவையில் காதலிப்பதாக கூறி ஒன்பதாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய நான்கு சிறுவர்கள் உட்பட ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவரின் பதினாறு வயது மகள் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் வயிற்று வழி காரணமாக அவர் நேற்று முன்தினம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பரிசோதனையில் அந்த சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதுபற்றி மருத்துவமனை நிர்வாகத்தினர் கோவை கிழக்கு பகுதி அனைத்து மகளிர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் கொரோனா நோய் அச்சத்தில் இருந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற மறுத்து யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் மாலையிலேயே தப்பிச் சென்று விட்டார் போலீசார் அந்த மாணவியை தேடி வந்தனர் நேற்று அந்த மாணவியின் வசிப்பிடம் தெரிய வந்தது போலீசார் மாணவியிடம் விசாரித்த போது தன்னை காதலிப்பதாக கூறி பழையவர்கள் மிரட்டி பலாத்காரம் செய்துவிட்டனர் என்றும் இதனால் கர்ப்பமாகி விட்டேன் அச்சம் காரணமாக பெற்றோர்களிடம் தெரிவிக்காமல் மறைத்து விட்டேன் அடிக்கடி வயிறு வலியும் வந்தது இதைத் தொடர்ந்து எனது தாயிடம் மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்தபோதுதான் போதுதான் கர்ப்பமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் என்று கூறினார் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மாணவியை பலாத்காரம் செய்ததாக கார்த்திக் தனசேகரன் சிங்கநல்லூரை சேர்ந்த சந்தோஷ் வயது பத்தொன்பது மற்றும் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ படிக்கும் நான்கு பேர் என மொத்தம் ஏழு பேரை கைது செய்தனர் மாணவர்கள் நான்கு பேருமே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைக்கப்பட்டனர் மற்றவர்கள் கோவை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர் மேலும் மூன்று பேரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் மாணவர் ஒருவர் இந்த மா இந்த மாணவியை யாரும் இல்லாதபோது போது வீட்டிற்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளார் கார்த்திக் தனசேகர் ஆகியோர் வீட்டிற்கு மிரட்டி அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது